இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் லூக்கா 15:14. எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவு பட தொடங்கி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்ம எல்லாத்துக்குமே அந்த கெட்ட குமாரனோட கதை தெரியும். அவனுடைய அப்பா கிட்ட இருந்து சொத்தை பிரித்து வாங்கிக்கிட்டு தூர தேசத்துக்கு போய் கெட்ட வழியில் அத்தனை சொத்தையும் கரைச்சி ஒன்றுமே இல்லாமல் பன்றிக்கு உணவாக இருக்கக்கூடிய தவிடு கிடைக்குமான்னு சொல்லிட்டு அதுவும் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படும்போது அவன் குறைவு பட தொடங்கி, அதுக்கப்புறம்தான் அடுத்த வசனங்களில் நம்ம பார்க்குறோம், என்னுடைய அப்பா கிட்ட வேலை பார்க்குறவங்களே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க, ஆனால் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறேன், அப்பா கிட்ட நான் திரும்பி போகணும், அப்படி போனேன் அப்படின்னா வேலைக்காரனாவது நான் இருந்தேனா என்னை நல்ல போஷிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து திரும்பி போகிறான். அப்போது அவனுக்கு ஒரு குறைவு ஏற்பட்டுச்சு. அதனால தான் அப்பா ஞாபகம் வந்து திரும்ப போகிறான். ஆனால் போகிற இடத்துல அப்பாவோட இருதயம் எப்போ தன்னுடைய பிள்ளை தங்கிட்ட வரும் அப்படின்னு காத்துட்ருந்து ஓடி வந்து கட்டி அணைத்து முத்தம் செய்கிறாரு. புதிய ஆடைகளை கொடுக்குறாரு. அவனை வேலைக்காரனாக இல்லை, அவன் திரும்பி வந்ததை பெரிய செலிப்ரேஷனாக கொண்டாடுறாரு. அவ்வளோ அன்பாக அந்த தந்தை காத்துக்கிட்டே இருந்திருக்கிறாரு. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இவன் திரும்பி வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவனுக்கு ஒரு குறைவு ஏற்பட்டுச்சு. இப்போது அந்த குறைவே இல்லாமல் அவன் நல்லாவே இருக்கிறான், பணம் நல்லா இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அவன் திரும்பி வரணும்னு நினச்சிருக்க கூட மாட்டான். அப்போ திரும்பி வரணுங்கிற எண்ணம் வரணும் அப்படிங்கிறதுக்காகவே அவனுக்கு அந்த குறைவு வந்துச்சு. இப்போது உங்கள் வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு குறைவு இருக்கும். இந்த குறைவை நம்ம பார்க்கும் போது நம்ம நின்று ஓடிட்டுருக்கிற ஓட்டத்திலிருந்து சற்று இளைப்பாறி நின்று திரும்பி பார்க்கணும். ஏதாவது ஒரு விஷயத்தில் அப்பா கிட்ட நம்ம திரும்பி போக வேண்டியது இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நாமே டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அப்படியே ஏதாவது ஒரு இடத்துல நம்ம திரும்பி போகணும்னு நினச்சோம் அப்படின்னா சற்றும் தாமதிக்காமல் அவர்கிட்ட ஓடி போகணும். ஏன்னா அவர் நம்ம எப்போ வருவோன்னு சொல்லிட்டு வழி மேலே விழி வச்சு நமக்காக காத்துட்ருக்கிறாரு. நம்மளை ஓடி வந்து கட்டி அணைக்கிறதுக்கு காத்துட்ருக்கிறாரு. அதனால் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் திரும்பி போகணும் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிங்கன்னா உடனே முடிவெடுத்து தேவன்கிட்ட திரும்பி போயிருங்க பிரியமானவர்களே. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பன், இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றிப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன். அந்த பிள்ளைங்க போகும்போதும் வரும்போதும் ஆசீர்வதிங்க. அவங்க இருதயத்தின் வாஞ்சிகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுங்கப்பா. என்னென்ன காரியங்களுக்காக இப்பொழுது ஜெபிச்சிட்ருக்காங்களோ அதில் எல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்கப்பா. கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. ஆமென். அத்தனை ரிக்வஸ்ட்டும் நன்றி சொல்லுகிற மெசேஜாக மாறணும் ஏசப்பா. ஒவ்வொருத்தங்களுடைய ரிக்வஸ்ட்டையும் அப்பா நீங்கள் பார்க்குறீங்க ஏசப்பா. நன்றியப்பா. நாங்கள் இப்பொழுது ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போதே அந்த காரியங்கள் அந்த பிள்ளைகளுக்கு வெற்றி கொடுக்குறீங்கப்பா. ஆயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்னாடியே இந்த பிள்ளைகளை நீங்கள் முன்குறித்திருக்கீங்கப்பா, தெரிந்தெடுத்திருக்கீங்கப்பா, பேர் சொல்லி அழைத்திருக்கீங்கப்பா. அவையங்கள் உருவாகிறதுக்கு முன்னாடியே இந்த பிள்ளைகளை குறித்து ஒரு நோக்கத்தை நீங்கள் வைத்திருக்கீங்கப்பா. அம்மேன் ஸ்தோத்திரம் ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் இன்றைய வசனம் அப்பா, இன்றைய ஜபம் அவங்க வாழ்க்கையில் 100 மடங்கு பலனை தரணும் ஏசப்பா. இப்போ என் கூட சேர்ந்து முழு உள்ளத்தோடு ஜெபிச்சிட்ருக்கிற நீங்கள் டெய்லி இந்த ஜபத்துக்கு முதலிடம் கொடுத்துருங்க. அம்மேன். ஜபத்தை தவிர வேறு எதையுமே உங்கள் வாழ்க்கையில் முக்கியமாக கருதாதீங்க. ஏதாவது அப்பா கிட்ட பேசிக்கிட்டே இருங்க. ஏன்னா அவர் மனம் இறங்குகிற தேவனாக இருக்கிறாரு. எப்பெல்லாம் உங்களால் ஜெபிக்க முடியலையோ அப்போ தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ஜபம் வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுச்சின்னு. ஏன்னா பிசாசு நடுங்கிறான். எங்கே நீங்கள் ஜெபிச்சு உங்களுக்கு நல்லது நடந்துருமோன்னு சொல்லிட்டு அவன் நடுங்கி தான் உங்களுக்கு தடைகளை கொண்டு வரான். எப்படியாவது ஜெபிக்காமல் பிள்ளைகளை தடுத்துடணும்னு சொல்லிட்டு அவன் முயற்சி பண்ணுறான். யார் என்ன வேணால் சொல்லட்டும், ஆனால் நீங்கள் மனம் தளர விடாதீங்க. பிசாசினுடைய அத்தனை தடைகளையும் உடைத்தறிங்க. என்ன வேணாலும் இருக்கட்டும், மருத்துவருடைய அறிக்கை எதுவானாலும் இருக்கட்டும், சுற்றி இருக்கிறவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும், ஆனால் நீங்கள் மனம் தளராமல் அப்பா கிட்ட ஏசப்பா கிட்ட உங்களுடைய ஜபத்தை மட்டும் செஞ்சுக்கிட்டே இருங்க.
நம்முடைய தேவன் வைராக்கியமுள்ள தேவன். உங்களை இழிவாக யாரெல்லாம் பேசுகிறாங்களோ, யாரெல்லாம் அற்பமாக நினச்சிருக்காங்களோ அவங்க முன்னாடி உயர்த்தி காட்ட போகிறாரு. ஆமென். எந்தெந்த இடத்துலலாம் நீங்கள் வெட்கப்பட்டீங்களோ அந்த இடத்துல உங்களை கனப்படுத்த போகிறாரு. யாரெல்லாம் உங்களை கேவலமாக நினச்சி பேசுனாங்களோ அவங்க ஆச்சரியப்படத்தக்கதாக உங்கள் வாழ்க்கையை உயர்த்த போகிறாரு. கூட பிறந்தவங்க, குடும்பத்தில் இருக்கிறவங்க, ஃப்ரெண்ட்ஸு, வேலை பார்க்குற இடத்துல இவங்களுடைய கண்களுக்கெல்லாம் நீங்கள் அற்பமாக தெரியலாம். ஆனால் தேவன் உங்களை உயர்த்தி அழகு பார்க்க போகிறாரு. அவர் உங்களை அற்பமாக பார்க்கல, அருமையாக பார்க்குறாரு. ஏன்னா அவர் உங்களை அவ்வளவு நேசிக்கிறாரு. அம்மேன். ஸ்தோத்திர ஏசப்பா, நன்றி ஆண்டவரே. அப்பா நன்றி அப்பா, ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. உங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற தேவனை நீங்கள் ஆராதிக்கிறீங்க. எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் உங்களுடைய அன்பு மட்டும் இருந்தால் போதும்னு தன்னுடைய ஜீவனையே தந்த தேவன். அம்மேன். அவரை தான் நம்ம ஆராதிக்கிறோம். அம்மேன். யார் என்ன சொன்னாலும் ஜபத்தை மட்டும் நீங்கள் விட்டு விடாதீங்க. அவரோடு நமக்கு இருக்கிற உறவு அந்த ஜபத்தில் தான் வெளிப்படும். நீங்கள் அவர்கிட்ட பேசுவீங்க, அவர் உங்ககிட்ட பேசுவார். அம்மேன். அந்த சத்தத்தை கேட்குறதுக்காக, அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துறதுக்காக, தரிசனங்களை தர்றதுக்காக, உங்களை ஆவியில் நடத்துறதுக்காக, எல்லா காரியங்களுக்காகவும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், அது ஜபம். எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும், யாரெல்லாம் வந்து உங்களுக்கு குறுக்காக நின்றாலும், நீங்கள் டெய்லி ஜெபிக்கிறத மட்டும் விட்டுவிடாதீங்க. அம்மேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா. இந்த பிள்ளைகள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து இப்பொழுது ஜெபிக்கிறாங்கப்பா. அவங்க ஜெபத்திற்கு தடை வராமல் நீங்கள் பாதுகாத்தருளுங்கப்பா. அம்மேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா. பிசாசின் அத்தனை கிரியைகளும் அழிக்கப்பட்டாச்சுப்பா. அம்மேன். இனி இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவன் வேலை பார்க்க கூடாது ஏசப்பா. அவனுக்கு நாங்கள் எதிர்த்து நிற்கிறோம் ஏசப்பா. அப்பா அவன் ஓடி போயிடுவான். அம்மேன். ஸ்தோத்திரம். பொருளாதார விஷயத்தில், உடல் ஆரோக்கியத்தில், குடும்ப சமாதானத்தில் இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வருகிற சாத்தானை இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலிருந்து இயேசு கிறிஸ்து நாமத்தில் இப்பொழுது விரட்டுகிறோம். தலைமுறை தலைமுறையாய் வந்துட்டுருக்கிற அத்தனை சாபங்களையும் இப்பொழுது இயேசு கிறிஸ்து நாமத்தில் இவங்க வாழ்க்கையை விட்டு நீக்கிறோமாப்பா. அம்மேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா. நன்றி அப்பா. அப்பா அந்த பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்துருங்கப்பா. அம்மேன். இவர்களுக்கு நீங்கள் அடைக்கலமாக இருக்கிறீங்க ஏசப்பா. உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கீங்க, கண்மணி போல் பாதுகாக்கிறீங்கப்பா. அம்மேன். உலகத்தில் உள்ள அத்தனை பேரை காட்டிலும் அப்பா எங்களுக்குள்ளே இருக்கிற நீங்கள் பெரியவராக இருக்கீங்கப்பா. எங்கள் கூட அதிகமான தூதர்கள் நீங்கள் அனுப்புகிறீங்க ஏசப்பா. நாங்கள் போகிற வழிகள் எல்லாம் அந்த தூதர்கள் எங்களை காத்து கொள்கிறாங்கப்பா. அம்மேன். அத்தனை ஆபத்துக்களிலிருந்தும் கால் கல்லில் இடராதபடிக்கு தாங்குறாங்க ஏசப்பா. அம்மேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா. எங்களை நீங்கள் வழி நடத்துகிறமைக்காய் நன்றி. இன்று இரவு இந்த பிள்ளைகள் சுகமான தூக்கத்தை அனுபவிக்கணும்ப்பா. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபியால் தாங்குங்கப்பா. வீட்டை சுற்றும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திர சேவனை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாப்பதாக. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உம்முடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன்.